Hello friends, welcome to Mama Gesh Lifestyle. நம்ம இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் vlogோட கண்டினியூ தான். டி நகர்ல இருக்க சரவணாக்கு போயிரணும்லையா. சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹோம் அப்ளையன்சஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு notification-ல வரும். வீடியோவை skip பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து 3rd floor. வந்ததோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹேண்ட்பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு பேக்கை போட்டு கொடுத்து விட்டாங்க. எதுக்காகனா இப்போ நாங்க உள்ள வந்து கொஞ்சம் வளையல் இந்த மாதிரி பொட்டு இதெல்லாம் பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கலாம்னு வந்திருந்தேன். சோ வளையல் வந்து இந்த கவரிங் அதாவது தங்கம் மாதிரியே இருக்கும் இல்லையா கவரிங் செட் அந்த மாதிரி வளையல் சூப்பராகவே இருந்தது. 150 ரூபா அப்புறம் வந்து 250 ரூபா. ஸோ அது ரேட் வாரியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே போல் ஸ்டோன் வச்சும் இருந்தது. நிறையாவே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன் எல்லாமே. நிறையா வந்து ஃபோக்கஸ் ஆகலை என்ன வேலண்டி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் நான் பரபரப்பாக எடுத்திருக்காங்க வீடியோ. நான் வந்து கொஞ்சம் வந்து பொட்டு இந்த மாதிரி ஐட்டெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுக்க போயிட்டேன். அந்த கேப்பில் இந்த வீடியோலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி போகிற வரல இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்ட்டான். அதே போல் நமக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாக அந்த கலர் கலராக கண்ணாடி வளையல் மெட்டல் வளையல் ஸோ அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி என் கல்யாணத்துக்கு முன்னாடியில் நாங்கள் சரவணாக்கு தான் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுப்போமே டி நகரில் வந்து தான். ஸோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த மேலே இருக்கிறதுக்கெலாம். அதே போல் என் தங்கச்சி சொன்னோடனே டி நகரில் கீழே ட்ரெஸ்ஸு மேலே இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கா அப்படின்னு அவளே ஆச்சரியப்பட்டா. ஸோ ரீசெண்டாக வந்து எல்லா ஷாப்லேயும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே. ஒரே கடையில் போனோன்னா நம்ம எல்லாமே வாங்குற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் வச்சிடுறாங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து ஸ்லிப்பர்லேருந்து எல்லாமே வச்சிடுறாங்க. ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே வச்சிடுறாங்க. ஸோ அதே போல தான் போல இப்போ தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முந்திலாம் இந்த மாதிரி இல்லை. அப்படியே அங்கே பார்த்துட்டு நாங்கள் வந்து பர்ஸு பார்க்க அதே பர்ஸு பார்த்துட்டு இருக்கோம் மணி பர்ஸு. இந்த மணி பர்ஸ் வந்து ஸ்டோன் வச்சுருந்தது மணி அதாவது மணி மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் ரேட்டு வந்து 500 சில்லறை ஏதோ சம்திங். அதுக்கப்புறம் வந்து ஐலேஷு இது வந்து அதாவது இமை சொல்லுவோம் இல்லையா. ஸோ கண்ணில் அதுதான் நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. எனக்கு இது பழக்கம் இல்லை ஆனால் அதுவும் இருக்குது. அதே போல் அடர்த்தியாக அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப மைல்டாக கலப்பு கலப்பாக அந்த மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செட்டு வந்து பெடிக்யூர் 133 ரூபாய் அப்படியே செட்டாகவே இருக்குது. நல்லா இருக்குது. அது கலரும் வந்து வேறு வேறு கலர்லேயும் இருந்தது. இது எல்லாமே 3rd floor-ல் தான் இருக்குது. ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இது இங்கே தான் இருந்தது. அதே போல் காஸ்மெட்டிக் ஐட்டமும் இருந்தது. நான் அது வந்து போய் நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சிசர் அந்த மாதிரி ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. நான் இது வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இதை பார்க்கல. என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 174 ரூபாய். கண்டிப்பாக நான் இதை பார்த்துருந்தா நான் வாங்கியிருப்பேன். ஆனால் நான் வந்து இதை பார்க்கல. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேனே ஓ மை காட் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷஸ் ஐ ஷேடோ அது போடுறதுக்கு அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் போடுறதுக்கு அந்த மாதிரி செட்டாக ப்ரெஷஸ் வந்து இது வந்து 100 சில்லறை எவ்வளோ சம்திங் நினைக்கிறேன். அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து 4th floor-க்கு வந்துட்டோம். 4th floor-ல் வந்த உடனே அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய அந்த ஜக் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்களே. வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ரேட்டு வந்து 43 ரூபா அப்புறம் 53 ரூபா 63 ரூபா. அந்த டிசைனு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து பெருசு சின்னது அந்த மாதிரி நிறையாவே இருந்தது. அது பக்கத்துலேயே அப்படியே வந்து நம்ம பென்னு பென்சில்லாம் போடுற பாக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் இருந்தது. அதே போல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு டைப்பில் இருந்தது. ரேட்டு வந்து 54 ரூபா 63 58 அந்த மாதிரி சம்திங்கில் இருந்தது. பெரிய பாக்ஸு குட்டி பாக்ஸ் அது மாதிரி நிறையாவே இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து லஞ்ச் பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்பவே வெயிட்டாக சூப்பராக இருந்தது. ரேட்டு வந்து 480 ரூபா. இது வந்து ஒரு உள்ளே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்று குழம்பு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பொரியல் அந்த மாதிரி எதாவது வச்சு கொடுக்கலாம். மூடி வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆனால் ஸ்டீல் பாத்திரம் தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து முட்டை ட்ரே. இது வந்து 63 ரூபா ஏதோ சம்திங் நினைக்கிறேன். மொத்தம் வந்து 12 முட்டை வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் நிறைய பிளேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் பேக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து அது வைக்கிறதுக்குனே ஒரு பேக் இருக்குது. ஸ்பூன் எல்லாமே அதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து வால் ஸ்டிக்கு. இதோட ரேட்டு வந்து 90 ரூபா. நிறைய எங்கள் வீட்டில் வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சு தான் இதை ஒட்டியிருக்கிறேன். நல்லாவே இருக்கும். அதுக்கே எத்தனை கேஜி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் வந்து நல்லாவே தாங்கும். அதிலே இருக்கும். ரேட் வாரியாக இருக்கும். அதிகமான ரேட் இருந்தால் அதிகமாக வெயிட் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மெஷரிங் கப்பு. இது வந்து மெஷரிங் கப்பில் வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் இருந்தது. அது வந்து 63 சம்திங். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் நல்லா பெரிய பாட்டில் 203. அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அது வந்து ஒரு எப்படியும் ஒரு 2 லிட்டருக்கு மேலே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து துணி காய போடுற கிளிப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளிப்பு எல்லாமே இந்த 4th floor வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அவ்வளோ ஐட்டமும் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ஜலிப்போம் இல்லையா, ரவை அந்த மாதிரி ஐட்டம்லாம், ஸோ அதெல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பைசஸ் பாக்ஸ் தான். இது வந்து 108 ரூபாய் என்னமோ. இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் இல்லைன்னா கடுகு மிளகு சீரகம் ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம். நல்லா இருந்துச்சு. ப்ளூ கலரில் ஒயிட் கலர் மூடி கொடுத்து சூப்பராகவே இருந்தது. அதுக்குள்ளே ஒரு ஸ்பூனும் இருந்துச்சு. நிறையாவே பாக்ஸ் டப்பர்வேர் ஐட்டம் வந்து சூப்பராக நிறையாவே இருந்தது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சரவணா ஸ்டோரில் இதெல்லாம் இருக்குது, அதாவது டி நகரில். மற்றபடி நம்ம போகிறோம் சரவணா, அதுக்கப்புறம் வந்து பாடி, அந்த மாதிரி நிறைய குரோம்பேட்டை அந்த மாதிரி நிறைய இடத்துல நான் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் டி நகரில் வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ் இருக்குது. அது வந்து 129 ரூபா. நிறைய பேசிகிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டி நகர் மட்டும் சொல்லாத, ரங்கநாத தெருன்னு சொல்லு அப்படின்றாங்க. ஸோ டி நகர் அப்படின்னாலே ரங்கநாத தெரு அதில் அடங்கிடும் இல்லையா, ஸோ அப்படின்னா நான் சொல்லலை. லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் நிறையாவே இருக்குது. ஹாட் பாக்ஸ் டைப்லேயும் இருக்குது, நம்ம வேலைக்கு போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து உண்டியல், ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தது, ஒவ்வொரு அனிமல்ஸோட ஷேப்பில் இருந்தது, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த உண்டியலோட ரேட் எல்லாம் வந்து 67 ரூபா. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து 199 ரூபாய் போட்டிருந்துச்சு. ஆனால் சரவணா ஸ்டோர் ஆஃபர் படி போட்டாங்கன்னா 105 ரூபா பின்னாடி போட்டிருக்கு பாருங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், ஒரு பெரிய பாக்ஸ். அதுக்கப்புறம் 2 பாக்ஸ் அடிஷ்னலாக இருக்குது, குழம்பு கூட்டு சாப்பாடு வைக்கிற மாதிரி. இப்போ யாழினி குட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னலையா, அதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் இருக்குது. இதோட ரேட்டு வந்து 480 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனால் வந்து சரவணா ஸ்டோர் ரேட் வந்து என்னன்னு எனக்கு தெரியல, அதில் வந்து ஸ்டிக்கர் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து நல்ல கனமாகவே இருந்தது, 333 ரூபா. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெயிட்டும் வந்து நல்ல கனமாகவே இருந்தது. வெயிட்டு கேட்டு ரேட்டு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே சரி, எவ்வளோ தான் நம்ம வீட்டில் பொருள் வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம வந்து கண்டெய்னர் வச்சுருந்தாலும், நம்ம இந்த கடைக்கு வந்து பார்க்கும்போது இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படி தான் தோணும். ஸோ எனக்கும் அதே மாதிரி பார்த்த உடனே அப்படியே கண்ணை கவருது. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்றத அப்படியே வெளியே அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணாமே பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லா பொருளுமே அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க, சூப்பராகவே இருந்தது. இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இது வந்து ஒரு கிலோ ரேஞ்சுக்கு பிடிக்கும். இதனுடைய ரேட்டு வந்து 115 ரூபா. அதாவது பிளாஸ்டிக் தான், மேலே வந்து இந்த மூடி வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதுவே நிறையாவே இருந்தது. சின்ன பாக்ஸும் இருந்துச்சு, பெரிய பெரிய கண்டெய்னரும் இருந்தது. அதே போல் வந்து குட்டி குட்டி நம்ம சின்னதாக ஒரு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னருமே இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு மல்டிபிள் பேஸ்கெட்டு தான், நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். குழந்தைங்க விளையாடுற இது வச்சுக்கலாம், பொம்மைங்க வச்சுக்கலாம், இல்லை துணி வச்சுக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நிறைய பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா அது வைக்கலாம், ப்ரொவிஷன்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது. அதே போல் ஒரு சிலதுக்கு மூடி இல்லாமல் இருக்குது, ஒரு சிலதுக்கு மூடி வச்சும் சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பாக்ஸஸ் தான், ஒயிட் பாக்ஸு. அப்புறம் இந்த முறை வந்து எவ்வளோ ரேட்டுனா 45 ரூபா. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு, சூப்பராக இருந்தது இந்த முறம் ஐட்டமும் நிறையா இருந்தது. அப்புறம் நம்ம இந்த புடைப்போம் இல்லையா, ஸோ அதுவும் பிளாஸ்டிக்கில் அந்த முறம் இருந்துச்சு. அதே செக்ஷனில் தான் பேகு, அதுக்கப்புறம் வந்து சூட்கேஸ், ஹேண்ட்பேகு, ட்ராவல் பேக்கு எல்லாமே அந்த ஒரே 4th floor எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பேப்பர் பிளேட்டு சைஸ் வாரியாகவே இருக்குது. இது வந்து 29 ரூபா. ஸோ அந்த மாதிரி நம்பர் போட்டிருக்காங்க, 2 3 5 9 அந்த மாதிரி சைஸ் நிறையா போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்புறம் இது வந்து மரத்தில் வந்து நம்ம எலுமிச்சப்பழம் புளியும் இல்லையா, ஸோ அதுதான். இதோட ரேட்டு வந்து 167 ரூபா. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கூடவே மத்து இருந்துச்சு. அப்புறம் மரக்கரண்டி நிறையாவே இருந்தது, நிறைய டைப் ஆஃப்ல மரக்கரண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம முறுக்குலாம் புளியும் இல்லையா, ஸோ அது கூட மரக்கரண்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஃபில்ட்ரு வடிகட்டுறது, ஜூஸ்லாம் நம்ம நிறையா போடுறோம் அப்படின்னா பெரிய ஃபில்ட்ரு நமக்கு தேவைப்படும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், சூப்பராகவே இருந்தது. இது ஒரு பாக்ஸ் வந்து 85 ரூபா சம்திங். அதே போல் இதுலேயே ரேட் வாரியாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்பில் நமக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளைனாக வேணால் ப்ளைனாக எடுத்துக்கலாம், பூ டிசைன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் கலராகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ளைனாக, இதனுடைய ரேட்டு வந்து 37 ரூபா. இது வந்து இந்த மாதிரி நிறையாவே இருந்தது, சப்பையாகவும் இருந்தது, கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருந்தது. நம்ம வந்து ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், கவரிங் செட்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏதாவது வேறு ஏதாவது ஃபைல் வைக்கணும், வேறு ஏதாவது பேப்பர்ஸ் வைக்கணும்னா கூட நம்ம இத வாங்கிக்கலாம் ஏன்னா ட்ரான்ஸ்பரண்டா இருக்கும் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படி நல்லா அழகா தெரியும் அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து 3 லேயர் வச்சி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இதுல வந்து காய்கறி என்ன வேணுமோ நம்ம வச்சிக்கலாம் நான் கூட சின்னதா வச்சிருக்கேன் ஆனா இது கொஞ்சம் பெரிய நல்லாவே பெருசாவே இருக்குது நிறைய பல்கா வாங்கணும் அப்படினா இது அழகாவே வாங்கி சூப்பரா வச்சிக்கலாம் இதுனுடைய ரேட் வந்து 298 ரூபாய் இதுவும் வந்து ரேட் வந்து டிஃபரண்ட் ஆகும் ஒவ்வொரு சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ரேட் டிஃபரண்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் நம்ம செடிலாம் வைக்கிறோம் இல்லையா அதுக்கான பிளாஸ்டிக் ஐட்டமும் இருக்குது இந்த சேர் வந்து 169 இது இந்த சேர்ல வந்து மேலலாம் ஏறி நிக்க கூடாது உடைஞ்சிரும் அந்த அளவுக்கு அது வந்து weight தாங்காது இதோட சப்பையா இருக்க சேர்ல வந்து ஏறலாம் மணக்கட்ட மாதிரி இருக்கும் இல்லையா சோ அதுல அதுக்கு அப்புறம் வந்து again வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இது வந்து இதுல வந்து மூணா பிரிச்சி இருக்குது ஒண்ணுத்துல கருவேப்பிலை ஒண்ணுத்துல கொத்தமல்லி ஒருதுல பச்சை மிளகா அந்த மாதிரி வெச்சு வைக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அதோட ரேட் வந்து 85 சம்திங் நினைக்கிறேன் ஸ்டோரேஜ் அதாவது இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு அதுக்கு அப்புறம் ஸ்பூன் 6 ஸ்பூன் வந்து 100 சில்லறை ஏதோ சம்திங் அதே போல சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அதுக்கு ஏத்த மாதிரி ரேட்டும் வந்து டிஃபரண்ட் ஆகுது நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம Dress தான் பார்க்க போறோம் Dress collection தான் இருக்கும் அப்படினுட்டு மேலே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொரு இருக்கு இந்த டீஸ்பூன் வந்து 162 சம்திங் நினைக்கிறேன் சோ ஒவ்வொரு ஸ்பூனும் ஒவ்வொரு மாதிரி ரேட் அதாவது 6 ஸ்பூன் அதுக்கு அப்புறம் இது வந்து ட்ரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு கண்டெய்னர் தான் இது வந்து செட் ஆஃப் 3 525 ரூபாய் இது வந்து ஆஃபர்ல தான் கொடுத்திருக்காங்க முந்தி வந்து 600 ரூபாய் சில்லறை இருந்திருக்குது இப்போ ஆஃபர்ல 525 ரூபாய் அதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து 165 ரூபாய் போட்டுருக்கு ஆனா வந்து சரவணா ஸ்டோர் பிரைஸ் படி பார்த்தோம் அப்படினா 87 ரூபாய் நிறைய ரேட் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகல நானே ரொம்ப ஜூம் பண்ணி தான் பார்த்து சொல்றேனே இதுல வந்து 3 பாக்ஸஸ் இருக்குது ரொம்பவே அழகா இருக்கு கலர் கலரா அந்த மாதிரி நிறையவே இருக்குது The டப்பர்வேர் கலெக்ஷன்லாம் அப்படியே குமிஞ்சி தான் போட்டுருக்காங்களே அவ்வளோ நிறையா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து 6 டைப்பாக பிரிச்சிருக்காங்க நம்ம ஒன்னொன்னுல ஒன்னொன்று போட்டு கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸாக நம்ம நிறைய கவரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் வச்சுன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் இதோடைய ரேட்டு வந்து 200 சில்லறை சம்திங் சின்ன ஃப்ரிட்ஜ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வைக்க முடியாது ஏன்னா நம்ம மாவெல்லாம் அரைச்சி வைப்போம் பெரிய ஃப்ரிட்ஜ்லாம் வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் இது கரெக்டாகவே இருக்கும் ஏன்னா பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கி வச்சா பார்க்கவும் அழகாகவே இருக்கும் எனக்கு வந்து சின்ன ஃப்ரிட்ஜ் தான் ஸோ அதனால நான் வாங்கலை அதுக்கப்புறம் 2 இது மட்டும் பிரிக்கிறது கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைனா பச்சை மிளகா கொத்தமல்லி அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதை மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அது மாதிரியும் இருந்தது இதோடைய ரேட் 96 ரூபாய் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேக் கலெக்ஷன் வந்துட்டோம் பேக்கும் வந்து நிறையாவே வச்சுருக்காங்க ஸ்லிம் பேக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பேக்கு ஸோ அந்த மாதிரி நிறையாவே ட்ராவல் பேக்கு அதுக்கப்புறம் வந்து சூட் கேஸு அந்த மாதிரி நிறையாவே இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் பேக்லேருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்ததும் ஒரு ஸ்லிம் பேக் தான் எடுத்தேன் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது இதோடைய கலர் வந்து ஒரு பிஸ்தா கலர் அப்படின்னு சொல்லலாம் சுடிதாருக்குலாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த டைமில் இந்த பேக் வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் உள்ளே நிறைய இடம் இருக்குது நம்ம மேக்கப் செட்டு மொபைல் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும் இதோடைய ரேட்டு வந்து 300 சில்லறை சம்திங் ஸ்லிம் பேக்லேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷனும் இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பெரிய ஹேண்ட் பேக்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்லேயும் இருக்குது ஆனால் அது வந்து ரேட்டு வந்து 500 சில்லறை ஸோ அந்த மாதிரி ரேட்டும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டில் இருக்குது நமக்கு என்ன ரேட்டில் இது வந்து 332 ரூபா சம்திங் சோ நமக்கு என்ன ரேட் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பார்த்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே இது வந்து இதுவும் ரொம்ப சூப்பரா அழகா இருந்தது இதுல நிறையவே இடம் இருக்க மாதிரி இருக்கு 357 ரூபாய் ஏதோ சம்திங் நினைக்கிறேன் இதுல வந்து உள்ள வந்து நம்ம கார்ட்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கார்ட்லாம் கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி மொபைல் வைக்கிறோம் அப்புறம் மேக்கப் செட் ஏதாவது வைக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நிறையவே இடம் இருக்குது பார்க்கதான் பேக் சின்னதாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ள வந்து இடம் வந்து நிறையாவே இருக்குது சூப்பராகவே இருக்குது ஒரு நம்ம சுடிதாரெலாம் வேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்லிம் பேக்கு போட்டால் சூப்பராகவே இருக்கும் பேக் வந்து அதே போல் கலரும் வந்து நிறைய கலரில் இருக்குது நான் எல்லா பேக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்த்தேன் நல்லா இருக்கான்னு என் ஹஸ்பண்ட் ஒரே கிண்டல் பண்ணியிருந்தாங்க என்ன வீடியோ எடுங்க அப்படின்னு பேக்கு போட்டிருக்கதை காமிக்கிறேன்னு ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை இது வந்து இந்த பேக் வந்து 500 சில்லறை சம்திங் இதில் வந்து ஜிப்பெலாம் இருக்குது ஒவ்வொரு அந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பேக் இருக்க இடத்துலையே தான் லஞ்ச் பேக்கும் இருந்துச்சு நம்ம ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் போகிறதுக்குலாம் லஞ்ச் பேக்லாம் வாங்குவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் அதே போல் இதுலேயும் ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இது வந்து 300 சில்லறை அதே போல் 100 சில்லறையிலும் இருந்தது அதிகமான ரேட்டில் தான் இருக்குது அப்படின்னு கிடையாது கம்மி ரேட்லேயுமே இருக்குது ஒரு பாக்ஸ் வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இப்போ ஒரு 2-3 பாக்ஸ் வச்சு கொண்டு போகிறோம் வாட்டர் பாட்டிலாம் உள்ளே வைக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு 300 சில்லறை 200 சில்லறை அந்த மாதிரி சம்திங் ரேட்டில் இருக்குது அது அந்த ஹேண்ட் பேக்கு ஸ்லிம் பேக்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதே ஏர்ல தான் லஞ்ச் பேக்கும் இருக்குது. இப்போ நிறைய பேர் இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் ரீஓப்பனோட டைமில் நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க. வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தமாதிரி சரவணா ஸ்டோருக்கு போய் பார்க்கலாம், நிறைய கலெக்ஷன் இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. ரேட்டு வந்து நான் பார்க்கல. உள்ளே வந்து நிறையாவே இடம் சூப்பராக இருக்குது. நம்ம வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஒரு செட்டு துணி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. ஒரு மிரர் ஒர்க் கொடுத்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து 3D பேக்கு. இந்த 3D பேக் வந்து நான் போரூர் சரவணாவா இல்லை பாடி சரவணாவா தெரியல, அங்கே பார்த்துருக்கேன் 999 அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 1008 ரூபாய் சம்திங். சரி, இது இங்கேயும் அதே மாதிரி அந்த பேக் இருந்தோடனே என் ஹஸ்பண்ட் என்ன ரேட்டு பாரு பாருன்னு ஒரே இது. சரி பார்க்குறத பார்த்தோம், நம்மளும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பேக்கு வந்துட்டோம். ட்ராவல் பேக்கு வந்து 350 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேட்டு வந்து. அந்த 350, 2000, 1000 அந்த மாதிரி நிறைய ரேட் வாரியாக இருக்குது. நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் ஜிப்பும் எப்படி வேணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் ட்ராவல் பேக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் பேக்கு, ட்ராலி அந்த மாதிரி நிறையாவே இருந்தது. அப்புறம் இந்த பேக்கு வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரினா ஜிப் வச்சுருக்கு, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரிக்கு எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா நிறையாவே வச்சுருக்காங்க. எப்படியோ ஒரு 400 பீஸ் வேணும், 100 பீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். இதெல்லாம் வந்து ட்ராலி. அதே போல் என்னென்ன எவ்வளோ வெயிட்டு, அதாவது எவ்வளோ சைஸு அப்படின்ற மாதிரி, இந்த சைஸுக்கு இந்த ரேட்டு அப்படின்ற மாதிரி அங்கேயே வச்சுருக்காங்க போர்டு ட்ராலிக்கெல்லாம் வந்து. இந்த பேக்கு பார்த்தேன்னா சும்மா சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டு பார்த்தேன். அது 200 சில்லறை சம்திங் நினைக்கிறேன். நிறைய கடையில் அந்த மாதிரி பேக்கு நான் பார்த்துருந்தேன். ஸோ அதான் சும்மா கையில் வச்சு பார்த்தேன். நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக ரெட் கலரில் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ட்ராலி பார்க்க வந்துட்டோம். நான் வந்து ட்ராலி பார்க்குறதுக்கு அவ்வளோவா நான் வரலை. என் ஹஸ்பண்ட் தான் இதை ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தாங்க. நான் வந்து கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி, நமக்கு வீட்டுக்கு எதாவது தேவையா அப்படின்னு நான் பார்க்க போயிட்டேன். ஸோ அந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து மொபைல் வாங்கிட்டு வந்து ட்ராலியெல்லாம் எடுத்தாங்க. சூப்பராக தான் எடுத்துருக்காங்க. என்னென்னா ஒன்று கூட ரேட்டு வந்து ஃபோக்கஸே ஆகலை. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதோட ரேட்டெலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ரேட் வந்து எல்லாமே வந்து மினிமம் வந்து 350, அதாவது ட்ராவல் பேக் சொல்கிறேன், ட்ராலிலாம் வந்து 1200 அப்படி அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ரேட்டு வந்து. 1200, 2500, 3500, 4000 வரைக்குமே நான் பார்த்த வரைக்கும் 7000 வரைக்கும் இருந்தது. 1999 கூட ஒரு ட்ராலி லாஸ்ட்டில் அது காமிக்கிறேன் பாருங்க, அதுக்கு மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தாங்க, அதை மட்டும் நான் பார்த்துருந்தேன். இந்த ட்ராலி பேக் பார்க்கலாம் எடுத்துருக்காங்க. ட்ராலி இது பேக் தான், ஆனால் வந்து ரேட்டு பார்க்கலாம் ஃபோக்கஸே ஆகலை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்காங்க. நான் எடிட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேனே. நம்ம இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, ஃப்ளைட்லலாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராலி தான் நமக்கு தேவைப்படுமே. ஸோ ரேட்டு வந்து நல்லா அதிகமாக, அதாவது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த பேகு வந்து சின்ன பேகுமாக தான் இருக்குது. ஆனால் இதோடைய ரேட்டு எவ்வளோன்னா 1540 ரூபா. குட்டி பேகு தான், ஆனால் ஏன் அவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இதான் சொன்னேன், இந்த ட்ராலி தான் 6999, 7000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. கலர் வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் கண்டிப்பாக இதான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் லெதர்லேயே வந்து ட்ராலியும் இருக்குது, லெதர். அப்புறம் லெதர் சூட் கேஸும் இருந்தது. பேக்கு வந்து நம்ம லாங் ட்ரிப் போகிறோம் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் பேக்கு. அதுக்கப்புறம் ட்ராலி எல்லாமே இருந்தது. இந்த சூட்கேஸ் எல்லாமே அதே ஃபோர்த்து ஃப்ளோர் தான். ஃபோர்த்து ஃப்ளோர்லேயே ஒரு ஆஃப் வந்து சூட்கேஸ் பேக் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. இன்னொரு ஆஃப் வந்து ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே அது ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 4th ஃப்ளோர் போனோம் அப்படின்னா என்னென்ன வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். நிறைய அது ஒவ்வொரு கடையில் வந்து ஒரு கலெக்ஷன், ஓரளவுக்கு தான் கலெக்ஷன் இருக்கும், அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, அப்படியே குமிஞ்சு தான் கிடக்குது. ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது நம்ம போய் தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இது வந்து பெப்பர் அதுக்கப்புறம் சால்ட்டு போடுற இது தான். இது ஒரு ரேட்டு வந்து 26 ரூபா அது சம்திங் நினைக்கிறேன். நல்லா டைட்டாகவே இருந்தது. அதே மாதிரி ஸ்பூன்லேயே வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் இருந்துச்சு. அதோடய ரேட்லாம் வந்து 20 ரூபா அந்த மாதிரி சம்திங் அந்த ரேட்டில் இருந்தது. இந்த பெப்பர் போடுற கண்டெய்னர் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது. நம்ம பெப்பர் வந்து அரைச்சி உள்ளே வச்சுருந்தா கூட நம்ம அந்த ஸ்மெல் போயிடுமோ, அந்த காற்று இதாகிடுமோ அப்படின்ற மாதிரி பயம் தேவையில்லை. அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஒரு கையால் திறக்கவே முடியல. நானே மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேனே. அதுக்கப்புறம் இது வந்து வந்து சாத்துக்குடி போடுவோம் இல்லையா, அந்த ஜூஸ் தான் ஜூஸ் போடுற இது தான். ஆனால் வந்து அது ரேட் அதில் இல்லை. நானும் சுற்றி பார்த்தேன், தெரியல. அப்புறம் இது என்ன கம்பெனி எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன கம்பி அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லைட்ருடைய ரேட் வந்து 96 ரூபா. நானும் எல்லா கடையிலையும் பார்க்குறேன். இந்த லைட்ரு பக்கத்தில் இந்த கம்பி இருக்குது, அது என்ன கம்பெனி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டீல் பாத்திரம் பார்க்குறதுக்கு வந்தாச்சு. நிறையா இருந்தது. அதுவும் இந்த குட்டி குட்டியாக பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது எடுத்து பார்க்குறதுக்கு. இதனுடைய ரேட் வந்து 36 ரூபா. சின்ன கிண்ணம் அழகாக இருந்தது, நல்லா வெயிட்டாகவே சூப்பராக இருந்தது. குட்டி கரண்டி, குட்டி கிண்ணம், குட்டி மூடி, அப்புறம் இந்த சொம்பு, குட்டி சொம்பு, பெரிய சொம்பு, ரொம்ப நல்லா வெயிட்டாகவே இருந்தது. 296 ரூபா, 300 சில்லரை. ஸோ அந்த ரேட்டில் தான் இது, நல்ல வெயிட். இது வந்து 213 ரூபா. அதுக்கப்புறம் இந்த கடாய் வந்து 900 சில்லரை போட்டிருந்தது. லாஸ்ட் டைம் நம்ம டிமார்ட் போகும்போது 700 சில்லரை சம்திங் போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து 900 சில்லரை. அதுக்கப்புறம் வந்து மரக்கரண்டி நிறையாவே இருந்தது. அப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, ஸோ அது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அதிரசம் புளியும் இல்லையா, அந்த கட்டையும் இருந்துச்சு. அதோட ரேட்டு வந்து நான் பார்த்தேன், நான் மறந்துட்டேன். நல்லா பெருசாகவே இருந்தது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த அதிரசம் புளியிற கட்டை நான் பார்த்தேன், ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் போல். அதுக்கப்புறம் இது குட்டி குட்டி அந்த வாளிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது குட்டி குட்டி கிண்ணம் பாத்திரம் தான், குழம்பு கூட்டு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. 113 ரூபா. மூடியோட செட்டாக இருக்குது. இதில் வந்து இது வந்து சின்ன சின்னதாக வாளி இருந்தது. அதுக்குள்ளே குட்டி குட்டியாக நம்ம என்னுடைய உள்ளங்கை சைஸுக்கு தான் இருந்தது. இது வந்து 84 ரூபா சம்திங். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு இதை கொஞ்சம் நேரம் இதை விட்டு வரதுக்கு மனசே இல்லை. ரொம்ப நேரம் நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் போகலாம் வா போகலாம் வான்னு கூப்பிட்டே தாங்க. இருங்க பார்த்துட்டு வரேன். இது வந்து காப்பர் ஃபினிஷில் 213 ரூபா. உண்மையாக அது காப்பராக என்னன்னு தெரியல, வெளியே வந்து காப்பர் மாதிரி இருக்குது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல சரியா. அப்புறம் இது வந்து எண்ணெய் ஊற்றி வைப்போம் இல்லையா, ஸோ அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், இங்கே கிடச்சிச்சு வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்ட்டாங்க. அவங்க எப்போ வாங்கி தராங்களோ அப்போ தான் நம்ம வாங்க முடியும். இது வந்து 54 சம்திங் ரேட்டு. நல்லா அழகாக இருக்குது. ஒரு ஸ்பூனோடு கொடுக்குறாங்க, ஒரு மூடியும் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கரெக்டாக பார்த்துட்டேன், வாங்கலான்னா வேண்டான்னுட்டாங்க. இது வந்து அப்படியே நம்ம ஜார் மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி, தோசைக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே குட்டி குட்டி. இப்போ நான் வீடியோவில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்க, இது வந்து 59 ரூபா. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுனால நல்லா பெருசு போல் நினைப்பீங்க, ஆனால் எல்லாமே ஒரு உள்ளங்கை சைஸுக்கு தான். குட்டி வாளி மாதிரி இருக்குது, அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சாம்பார்லாம் ஊற்றி வைக்கிறது இருக்கும் இல்லையா, ஸோ பெருசு பெருசாக நம்ம ஹோட்டலெல்லாம் பார்ப்போம் பாருங்கள், அதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. அப்படியே உள்ளங்கை சைஸ் தான். நான் ரொம்ப நேரமாக அதே பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பால் பாத்திரம் வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஒன்று ஒரு பால் பாத்திரத்தை உடச்சிட்டாங்க, ஸோ வாங்கலான்னு பார்த்தேன். இப்போதைக்கு ஒன்று இருக்குது, அதை வச்சு பார்த்துப்போம், இன்னொரு கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வாங்குறது தான் எடுத்து எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் வாங்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 123 ரூபா. 2 பாத்திரம் இருக்காதான், மூடி கிடையாது. நல்லா ஓரளவுக்கு கனமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுல வந்து பிரியாணிலாம் செய்யலாம், பிரியாணி பிரிஞ்சி அந்த மாதிரிலாம் செய்யலாம். மூடியோடு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தட்டும் வந்து சைஸ் வாரியாக இருக்குது. நான் இப்போ ஒரு தட்டில் கை வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தட்டெல்லாம் வந்து 113 ரூபா. அதுவுமே கிண்ணமும் பெருசு சின்னது அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பீங்காஞ்சாடி தான் இல்லையே நினச்சேன். அதாவது பீங்காஞ்சாடியில் பீங்கான் கப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இல்லையேன்ட்டு கடைசியில் அதுவும் ஒரு செட்டு, அது ஒரு இடத்துல தனியாகவே ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இடியாப்பம் புளியும் இல்லையா, ஸோ அது 46 ரூபா. இடியாப்பம் புளியிறது, முறுக்கு புளியிறது. ஸோ இது வந்து சுத்துற டைப்பு போல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, வெயிட்டு கனமாகவும் இருக்குது. அதே போல் இது வந்து 1000 சில்லரை. இது வந்து காப்பரில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அது ரேட்டு வந்து அதிகம். பார்த்துட்டு அப்படியே கண்ணாடி வேறையா, ஸோ அதனால் உடையாமல் அப்படியே வச்சுருவோம் அப்படின்னு வச்சுட்டு. ஆனால் அது கண்டிப்பாக அது வந்து இடியாப்ப புளியிறது நல்லாயிருக்கும், ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடியாப்ப புளியிறோம் அப்படின்னா. அதே போல் அந்த இதுலேயும் அலுமினியத்துலேயும் இருந்தது. அதோட ரேட் எவ்வளோன்னு நான் எடுத்து பார்க்கல. கப்பு வந்து நிறையா சைஸில் நிறையா ரேட்டில் டிஃப்ரெண்ட்டில் இருந்தது. அதே போல் பீங்காஞ்சாடி குட்டி ஜாடிலாம் இருந்தது. இந்த கப்பெலாம் வந்து 38, 36 சம்திங். பெருசு சின்னது அந்த மாதிரி ரேட் வாரியாக இருக்குது. அப்புறம் குட்டி பீங்கான் ஜார்லேயே குட்டியாக அழகழகாக இருந்தது. கண்ணாடி கிளாஸஸும் இருந்துச்சு. இதெல்லாம் நிறைய ரேட் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இந்த ஜார் வந்து 33 இது something நினைக்கிறேன். குட்டியா அழகா இருக்கானா இது வந்து அழகுக்கு வச்சுக்கலாம், மற்றபடி க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப குட்டியா நம்ம கையே உள்ள போகாது. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்பவுமே ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ், ட்ரெடிஷ்னல் லஞ்ச் பாக்ஸ்னே இதை சொல்லலாம். நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸை நம்ம கொண்டு போயிருப்போம் ஸ்டீலில். இப்போதான் நிறைய லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னாலே நிறைய டைப்பில் நிறைய மாடலில் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பு, அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து குழம்பு ஊற்றி கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு பாத்திரம் பார்க்கலாம் இது ஒன்று இருக்குது. அது வந்து விளக்கமுக்கு ரொம்ப கஷ்டமாக என் கையே உள்ளே போகலை. ஸோ அதனால் வேறு ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, ஃபைனலாக நான் அதான் வாங்கிட்டு வந்தேனே. அதோட ரேட்டு வந்து 94 ரூபா. இதுவும் வந்து பெருசுனா அதுக்கேற்ற ரேட்டு, சின்னதுன்னா அதுக்கேற்ற ரேட்டு, அதுமாதிரி ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நம்ம இந்த மாதிரி குழம்பூத்துற பொருள் வாங்குகிறோன்னா எப்போவுமே ரொம்ப நிதானமாக பார்த்து வாங்கணும். ஏன்னா கையில் குத்தக்கூடாது. இல்லை ஏன்னா அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் கையில் குத்தும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, உள்ளே கை போகுதா, விளக்குறதுக்கு ஈஸியாக, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஒல்லியாக இருக்க சைஸில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது இப்போ எதாவது குழம்பெல்லாம் ஊற்றினா கூட ஏதாவது ப்ரெஷ்ஷெல்லாம் உள்ளே போட்டு அந்த மாதிரி தான் கழுவுற மாதிரி இருக்குது. நம்மளுடைய கை டேரெக்டாக உள்ளே போய் கழுவ முடியல. ஸோ அதனால தான் வேறு வாங்கணும்னு நினச்சா ஃபைனலாக நான் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கடாயெல்லாம் பார்த்தேன், சின்ன கடாய் அழகாக இருந்தது. ரேட்டு வந்து 360 ரூபா. நல்ல வெயிட்டாகவே இருந்தது. இது வந்து இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், ஸ்டவ்லேயும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம் குட்டிலேயும் இருந்தது, பெருசுலேயும் இருந்தது. இதெல்லாம் மினி இட்லி ஊற்றினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டி பாத்திரம்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த இட்லி பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்குது, 500 சில்லரை நினைக்கிற ரேட்டு வந்து. பெருசு என்ன ரேட்டுன்னு நான் பார்க்க மறந்துட்டேன். ஆனால் பெருசு வந்து மேலே வச்சுருந்தாங்க. அது எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் அப்போ இருந்தது. எங்கள் மாமியார் வீட்டில் கூட அது இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுமாதிரி நல்லா பெருசு. அப்புறம் இது வந்து இந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம சந்திரமுகியாக தான் மாறிடுவோம். நான் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நானும் அதே தான். என்ன தான் நம்ம வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் இந்த பாத்திரத்தை பார்த்தா அப்படியே சந்திரமுகியாக மாறிடுறது தான். இது வந்து கண்ணு தட்டு, சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்ணு அதாவது ஓட்டையாக இருக்கலையா, அதனால தான் கண்ணு தட்டுன்னு அதுக்கு பேர். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உண்டியல் வந்து பெரிய உண்டியலும் இருக்குது, குட்டி உண்டியலும் இருக்குது. நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ரேட்டு வந்து 156 ரூபா. சின்ன உண்டியல் வந்து அதோட ரேட்டு கம்மியாகவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவே லேட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து கடாய் ஐட்டம் நிறைய. கோர்ஸில் ப்ராடக்ட் மட்டும் நான் வந்து ரேட்டு வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்லி ஓரளவுக்கு நான் அப்புறம் என்னென்ன ரேட்டு அப்படின்றத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.